ஸ்ரீ குருப்பியோ நமஹ. நமஸ்தே சில்ட்ரன். போன வகுப்பில் நம்ம ரெண்டு லெசனை சேர்த்து பார்த்தோம். ஏழாவது லெசனும் எட்டாவது லெசனும் பார்த்தோம் இல்லையா? இப்போ நம்ம ஒன்பதாவது லெசன் பார்க்க போகிறோம். சரியா? இந்த லெசனுடைய பேர் என்ன? குத்ர அஸ்தி. குத்ர அஸ்தினா என்ன? எங்கே இருக்கு. ரெண்டு அர்த்தம் உண்டு. எங்கே இருக்கிறான், எங்கே இருக்கிறாள், எங்கு இருக்கிறது. சரியா கண்ணா? இப்போது இந்த சென்டென்சஸில் பார்க்கும்போது இதை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். பாருங்கள், அயம் பாலகா. அயம் பாலகானா என்ன? இவன் சிறுவன். அத்ர அஸ்தி, இங்கு இருக்கிறான். அப்போ அத்தனை என்ன அர்த்தம்? இங்கு. சரியா கண்ணா? அப்போ அங்குன்னு சொல்கிறதுக்கு என்ன சார்? தத்ர. சரியா சார்? நான் கேட்கணும் எங்கன்னு கேட்கணும், அதுக்கு நான் என்ன சொல்லணும்? குத்ர. அத்ர இங்க. சரியா? தத்ர அங்க, குத்ர எங்க. இதுதான் சரியா? இது மூணு வேர்ட்ஸ் நீ தெரிஞ்சுக்கிறோன்னா போதும். அடுத்தது பாரு, சா பாலா. சா பாலானது அவள் சிறுமி. சரியா? தத்ர அஸ்தி, அங்கு இருக்கிறாள். சரியா கண்ணா? அடுத்தது, இதம் பழம், இது பழம். அத்ர அஸ்தி, இங்கு இருக்கிறது. சரியா? அடுத்தது பார், சா மாலா. தத்ர அஸ்தி, அது மாலை, அங்கு இருக்கிறது. அப்போ புரிஞ்சுக்கணும், இதம் சப்தம் போடும்போது அவங்க அத்தரன்ற வேர்டை யூஸ் பண்ணுறாங்க. சரியா? ஏன்னா நம்மளே கூட என்ன பண்ணுவோம், இந்த பையன் இங்கே இருக்கான், அந்த பையன் அங்கே இருக்கான், இப்படி தானே நம்ம தமிழில் பேசுவோம். அதை நீ புரிஞ்சுக்கிட்டா போதும் கண்ணா. சரியா? இது இங்கே, அது அங்கே, இது மாதிரி வார்த்தைகள் தான். சரியா? அத்ர, இதம், இது ரெண்டுமே இங்கே இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்கிறதுக்காக நீ யூஸ் பண்ணணும். தத்ர, சஹ, சா, தத், இந்த வார்த்தைகளை அங்கே இருக்கிறவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கணும். சரியா கண்ணா? பார், சா மாலா தத்ர அஸ்தி, அது மாலை, அங்கு இருக்கிறது. சரியா கண்ணா? குட். தென் இங்க இந்த பக்கம் ஒரு ரெண்டு மூணு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இமௌ கடௌ அத்ரஸ்தஹ. சார் அஸ்தின்னு சொல்லிக்கிட்டே வந்தீங்க, திடீர்னு ஸ்தஹான்னு சொல்றீங்களே, அப்படின்னா நீ அந்த தாத்துவை சொல்லி பார்க்கணும் கண்ணா. அஸ்தி ஸ்தஹ சந்தி. இப்போ ஸ்தஹான்றது எங்க இருக்கு? த்விவச்சனம்ல இருக்கு. சரியா? இங்க த்விவச்சனம் தானே கொடுத்துருக்காங்க. இமௌ கடௌன்னு கொடுத்துருக்காங்க பாரு. இமௌ அப்படின்ற வேர்டும் த்விவச்சனம் தான். ஐயம் இமௌ இமே த்விவச்சனத்தில் வருது. கடௌ அப்படின்ற வேர்டு கூட த்விவச்சனம். கடஹ கடௌ கடாஹ த்விவச்சனத்தில் வருது. அத்ர அவ்யயம் இங்க அப்படின்ற மீனிங் அவ்வளோதான். ஸ்தஹ அப்படின்றது த்விவச்சனம். சரியா? அஸ்தி ஸ்தஹ. ஓகேவா? என்ன மீனிங் இதுக்கு? இமௌ கடௌ, இவை இரண்டும் பானைகள். அத்ர ஸ்தஹ, இங்கு இருக்கின்றன. சரியா கண்ணா? அடுத்தது இங்கே பார், தே வீணே தத்ர ஸ்தஹ, அவை இரண்டும் வீணைகள் அங்கு இருக்கின்றன. சரியா கண்ணா? அடுத்தது, இமே கிருஹே. இமே கிருஹேனா என்ன? இவை இரண்டும் வீடுகள். அத்ரஸ்தஹ, இங்கு இருக்கின்றன. தே டோலே, அவை இரண்டும் தொட்டில்கள். தத்ரஸ்தஹ, அங்கு இருக்கின்றன. புரிஞ்சுதா கண்ணா? அடுத்தது, இமானி பலானி, இவைகள் பழங்கள். அத்ர அஸ்தி, இங்கு இருக்கிறது. தானி கிருஹாணி, அவைகள் வீடுகள். சாரி, இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து இது சொல்லலை, டெஃபினேஷன் சொல்ல பாருங்க. இமானி பலானி அத்ர சந்தி. இமானி பலானி அத்ர சந்தினா என்னது? சந்தினா இருக்கின்றன, ப்ளூரல், பகுவச்சனம். சரியா? நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அஸ்தி ஸ்தஹா சந்தின்னு பார்த்தோம் இல்லையா? அதனால பாரு, இமானின்றது என்ன வச்சனம்? பகுவச்சனம் தான். இதம் இமே இமானி. அடுத்தது பலானின்னு கொடுத்துருக்காங்க, அது என்ன வச்சனம்? பலம், பலே, பலானி. சரியா? அப்போ இது ரெண்டும் பகுவச்சனமாக இருக்கிறதுனால இதுக்கான வெர்பு கூட பகுவச்சனமாக தான் இருக்கணும். அஸ்தி ஸ்தஹா சந்தி. சரியா கண்ணா? அப்போ பாரு, இமானி பலானி, இவைகள் பழங்கள். அத்ர சந்தி, இங்கு இருக்கின்றன. சரியா கண்ணா? அடுத்தது, தானி கிருஹாணி தத்ர சந்தி, அவைகள் வீடுகள் அங்கு இருக்கின்றன. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்தது இங்கே கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இமே ஷராஹா அத்ர சந்தி, இவைகள் விற்கல், வில்லுகள். சரியா? இங்கு இருக்கின்றன. சரியா? தாஹா வீணாஹா தத்ர சந்தி. தாஹா வீணாகனா என்ன அர்த்தம்? அவைகள் வீணைகள் அங்கு இருக்கின்றன. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இங்கு அங்கு அவ்வளோதான் கண்ணா. சரியா? பார், இப்போ இதில் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க.
அயம் பாலஹா குத்ர அஸ்தி. இங்கே தான் நல்லா கவனிக்கணும். அயம் இமௌ இமே, இயம் இமே இமாஹ, இதம் இமே இமானி. இது ஒன்பது வார்த்தைகளை எங்கே நீ கேட்டாலும் அத்திரன்ற வேர்டை யூஸ் பண்ணு. சரியா? சஹா தௌ தே சா தே தாஹா தத்து தே தானி. இந்த ஒன்பது வார்த்தைகளை எங்கே கேட்டாலும் தத்ரன்ற வேர்டை யூஸ் பண்ணு. சரியா? இந்த லெசனில் அது மாதிரி நீ தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? லிசன். அயம் பாலஹா குத்ர அஸ்தி. நீ சொல்லலாம் அயம் பாலஹா அத்ர அஸ்தி. ஏன் இந்த பையன் இங்கே இருக்கான் அவ்வளோதான். சரியா? தென் சா மாலா குத்ர அஸ்தி. நீங்கள் சொல்லுங்கள். கரெக்ட். சா மாலா தத்ர அஸ்தி. சரியா? அடுத்தது இதம் பலம் குத்ர அஸ்தி. இதம் பலம் அத்ர அஸ்தி. சரியா கண்ணா? அடுத்தது இதம் சாரி தே டோலே குத்ரஸ்தஹா. தே டோலே அப்போது அங்கே இருக்குன்னு அர்த்தம். சரியா? அந்த வீணைகள் சாரி அந்த தொட்டில்கள். தே டோலே தத்ரஸ்தஹா. சரி ஏன் சார் திடீர்னு ஸ்தஹா போட்டாங்க? ஏன்னா த்விவச்சனம். டோலா டோலே அது த்விவச்சனம் தானே, அதனால அஸ்தி ஸ்தஹா ரெண்டாவது த்விவச்சனத்தை இங்கே போட்டிருக்காங்க. சரியா கண்ணா? அடுத்தது இமௌ கடௌ குத்ரஸ்தஹா. நீங்கள் சொல்லுங்கள். இமௌ கடௌ அத்ரஸ்தஹா. இவைகள் இரண்டு பானைகள் இங்கு இருக்கின்றன. சரியா? தென் தாஹா வீணாகா குத்ரசந்தி. அவைகள் வீணைகள் எங்கு இருக்கின்றன? நீங்கள் என்ன சொல்வீங்க? அவைகள் வீணைகள் அங்கு இருக்கின்றன. தாஹா வீணாகா தத்ரசந்தி. சரியா? அடுத்தது இமானி பலானி குத்ரசந்தி. இந்த பூக்கள் எங்கு இருக்கின்றன? இந்த பூக்கள் இங்கு இருக்கின்றன. சரியா? அப்போ பாரு இமானி பலானி அத்ரசந்தி. இமே தீபாகா குத்ரசந்தி. இவைகள் தீபங்கள். சரியா? எங்கு இருக்கின்றன? இங்கு இருக்கின்றன. அப்போ பாரு இமே தீபாகா அத்ரசந்தி. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்தது பாரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இதம் பலம். இந்த இதம் பலம் அப்படின்றதுக்கு நீ இங்கிருந்து எடுத்து எழுதணும். ரெண்டு ஃபில் இன் த பிளாங்க்ஸ், ஒரு ஒரு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் ரெண்டு ரெண்டு இருக்கு. அப்போ பாரு இதம் பலம் என்னென்ன எடுத்துப்ப? கரெக்ட். அத்ர அஸ்தி. சரியா? ஏன் அத்ர தான் எடுத்துக்கணும்? இதம் கொடுத்துருக்கான். சரி அஸ்தி தான் எடுத்துக்கணும், ஸ்தஹா சந்தி எடுத்துக்க கூடாதா? எடுத்துக்க முடியாது. ஏன் எடுக்க முடியாது? ஏன்னா பலம் ஏகவச்சனம், அதே மாதிரி அஸ்தி ஏகவச்சனம். சரியா கண்ணா? பார் இதம் பலம் அத்ர அஸ்தி. தானி கிரகாணி டேஷ் டேஷ். நான் சொல்ல மாட்டேன், நீங்க தான் சொல்லுங்க. எஸ் யூ ஆர் ரைட். தானி கிரகாணி தத்ர சந்தி. சந்தி ஏன் போட்டாங்க? ஏன்னா பகுவச்சனம்ன்றதுனால. சரியா? தத்ர ஏன் போட்டாங்க? ஏன்னா தற்சப்தம் வந்திருக்கு. அந்த வீடுகள் அங்கு இருக்கின்றன நம்ம சொல்ல முடியும். சரியா? வீடுகள் அந்த வீடுகள் வந்து இல்லையா, அப்போ அங்கு இருக்கின்றன. சரியா? தென் இமே மாலே. இமே மாலே கொடுத்துருக்காங்க, என்னப்பா எழுதலாம்? ரெண்டு ஃபில் இந்த பிளாங்க்ஸ் நீ ஃபில் பண்ணணும். எஸ். அத்ர ஸ்தஹா. ஏன் ஸ்தஹா போடணும்? ஏன்னா மாலேன்றது த்விவசனம், ஸ்தஹா போடுறோம். சரியா கணா? தென் தௌ கஜௌ டேஷ் டேஷ். நான் சொல்லட்டுமா? தௌ கஜௌ தத்ர ஸ்தஹா. அந்த இரண்டு யானைகள் அங்கு இருக்கின்றன. சரியா? தென் இமானி கிரகாணி. இமானி கிரகாணிக்கு என்ன கண்ணா போடலாம்? எஸ் யூஆர் ரைட். அத்ர. சரி வெர்பில் எது போடலாம்? அஸ்தியா ஸ்தஹாவா சந்தியா? கரெக்ட், சந்தி தான் போடணும். ஏன்னா பகுவச்சனம், கிரகம் கிரகே கிரகாணி, அஸ்தி ஸ்தஹா சந்தி. சரியா கண்ணா? அப்போது இமானி கிரகாணி அத்ர சந்தி. சரியா கண்ணா? அடுத்தது பார் தே லதே டேஷ் டேஷ். கரெக்ட். தே லதே தத்ர ஸ்தஹா. ஏன் ஸ்தஹா போடணும்? ஏன்னா லதா சப்தம் வந்து ஸ்ரீலிங்கம், லதா லதே. சரியா கண்ணா? ஓகேவா? அதனால ஸ்தஹா தான் போட முடியும் த்விவச்சனம்ன்றதுனால. அடுத்தது இமாஹா வீணாஹா டேஷ் டேஷ். கரெக்ட், நீங்கள் சொல்கிறது கரெக்ட். இமாஹா வீணாஹா அத்ர சந்தின்னு போடணும் கண்ணா. சரியா? தென் தே கட்டாஹா டேஷ் டேஷ். நீங்கள் சொல்லுங்கப்பா. கரெக்ட். தே கட்டாஹா தத்ர சந்தி. சரியா கண்ணா? இதோட நைன்த் லெசன் முடியுது. இதுக்கப்புறமா டென்த் லெசன் இருக்கு, அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தன்யா.